முருகா முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனே. இன்னங்க படவக்கற என்னமா 10 ரூபாய் தரீங்க? பாக்கி நிறைய இருக்கே. அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா. இல்லம்மா இப்ப வேணாம். ஐயோ எங்க வீட்டுக்கார சாமி கும்பிட்டாரு, நீ போயிட்டு அப்புறம் வாங்க. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துருப்போங்க. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே, பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய காணோம். ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன்? புதுசா கேள்வி கேக்குறீங்க? நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன், அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இத பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை? ஐயோ போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேர சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க, நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவ் பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன், கண்டதெல்லாம் காதுல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை பிடிச்சி ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை, அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாதுற? ஓ உசலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே? எதுக்கு கொலவழுகவா? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா நீ தானே அதிரடி பாகவதரு? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது? ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்டேன் உன்ன. அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல? இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை பிடிச்சி கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்லை எங்கடா ஓடுற? காலையில பேசி சாப்பிட்டேன், அதுதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா? ஓ